டேய் தினிஷா, இந்த படத்துக்கு போகலான்னு இருக்கேண்டா. நான் சொல்றா போகாத பிரியா. படமா பிரியா எடுக்கிறாங்க, எல்லா படமும் காப்பி பிரியா. ஆனா பிரியா டேய் இவன அந்த படத்து பேரே சொல்லலடா, அதுக்குள்ள போவானான்ற. எந்த படமா இருந்தாலும் வேணாம் பிரியா, நான் சொல்றேன் பாரு. இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை போய் பார்த்தேன். அந்த படத்துல என்ன சொல்றேன் கேளு. இப்ப 120 ரூபாய் கொடுத்து போறோம், ஒர்த்தா போனோம். அந்த படத்துல என்னன்னா, போலீஸ் வந்து ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆகுது, சரியா? ஹீரோ அந்த மனுஷன் என்ன பண்றாரு, வேணான்னு சொல்ற ஒரு ஹீரோயினை துரத்தி அதெல்லாம் ரிவீல் பண்ணாதடா, சஸ்பென்ஸே போயிடும்டா. அப்புறம் பிரியா அது கதையே இல்ல பிரியா, நானும் அதான் தேடிட்டு இருந்தேன் தியேட்டர்ல, ஒண்ணுமே இல்ல. சொல்றேன் கேளு, படத்துல காமெடின்ற பேர கொலையா கொண்டிருக்காங்க, வில்லனோட மூஞ்ச ஜூம்ல வைக்க சொல்லி செம்மையா சிரிக்குது தியேட்டரு. சரி இது ஒரு பக்கம் இருக்கா, சரி இந்த படம் தான் இப்படிதான். வேற ஒரு படத்துக்கு போனேன், அந்த படத்துல அவருக்கு ஹீரோக்கு தாய்லாந்து பாஷை தெரியாதான், ஆனா தாய்லாந்துல பேச என்ன சொல்ல வரும் எனக்கு புரியல. புரியுதா? மேக்கப்பே வேணாம், மேக்கப் செலவே இல்லை. மேக்கப் மேன் யாருக்கு நீ காசு கொடுப்பேன்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சா அது கேமராமேனோட அழகு. ஆனால் இப்போ இருக்க கேமராமேன் ஒழுங்காக யாருக்குமே வைக்க தெரியல. சரி கேமரா பற்றி ரொம்ப பேசியாச்சு, நம்ம அடுத்ததுக்கு போகுமா? அதான் கேமரா ஒரு பக்கம் இருக்கு. சரி கேமராலாம் இப்படினா அப்படியே மியூசிக் டைரக்டர் உருவோம். மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாங்க, மொபைலில் இருக்கக்கூடிய ரிங்டோனை லூப்பில் போட்டு இதுதான் பாட்டுன்றாங்க. சைரன் சவுண்டு இல்லாமல் பிஜிஎம்மே இல்லை. அப்படி கத்துனா தான் ரிங்டோன். சரி பிரியா, அந்த ஃப்ளோவில் போக சொல்ல தான் தெரியுது. அது நான் மூணாவது படிக்க சொல்ல என் தமிழ் பேப்பரில் கதை அடிச்சது. கட்டுரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கட்டுரையில் பக்கம் பக்கமாக நான் கதையாக அடித்தேன். அந்த பேப்பர் யாரோ சுண்டல் எழுதுறதுக்கு எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சுண்டலுக்கு போன அந்த பேப்பர் அப்படியே பறந்து 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 போய் போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைரக்டர் கையில் சேர்ந்துருக்கு. நீ எழுதின கதை தான் அப்போ ஜுராசிக் பார்க்னு எடுத்துருக்காங்க தினேஷ். அப்போ டைனோசரா ஒன்று தானே தினேஷ் நடிக்க வச்சிருக்கணும். நான் எப்படி ஒன்று தான் மனசில் வச்சு அந்த கதையை எழுதினேன். மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்றீங்க. இப்ப இருக்கிற பாண்டாக்கு ஒரு பெஸ்ட் காம்படிஷன் நீ மட்டும்தான் தினேஷ். கரெக்ட் பிரியா, உனக்கு புரியுது அவனுக்கும் புரியும் நம்புறேன்.